கோவை வடகோவையில் உள்ள தமிழ்நாடு வன உயிர் பயிற்சியகத்தில் தமிழ்நாடு வனத்துறை சார்பில் வன உயிரின வார நிறைவு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், கோவை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வனத்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன், கோவை மாவட்ட வனத்துறையில் இருக்கும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அவற்றின் மீது அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேடையில் இருந்த வனத்துறை அமைச்சரிடம் நேரடியாகவே கோரிக்கை வைத்தது அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றது. இயற்கை மரணம் என்பது வேறு, வனம் விலங்கு மோதல் என்பது வேறு, மனிதனால கொல்லப்படுவது என்பது வேறு, அதே போல ரயில் அடிபட்டு இதெல்லாம் தாண்டி இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட 2 மாதத்திலே மட்டும் ஒரு 16 யானைகளுக்கு மேல் மரணம் அடைந்தது. அப்பொழுது நம்முடைய வனத்துறை அதிகாரிகள் சொன்னது, இது உரித்தான விசாரணைக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்திருக்கிறோம், விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, அந்த விசாரணை முடிவு என்ன? ஏன் அந்த விசாரணையை குறைந்தபட்சம் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவமதிக்காத கொடுத்திருக்கிறார்களா? அவை கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த மாவட்டத்தில் ஏன்னா அதுல பல பிரச்சனைகள் கூட இருக்கு. இப்ப இந்த பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறாங்க, இவர்கள் எழுதுகிற போது ஜனங்க மத்தியில் மக்கள் மத்தியில் என்ன வரும்னு கேட்டால், வன இலாக்காவுடைய செயல்பாடு சம்பந்தமான கேள்வி வருகிறது. ஆகவே அது குறித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த 10 ஆண்டு காலம் குறித்து வன இலாக்காவினுடைய இந்த விசாரணை அறிக்கையை பெற வேண்டும், கேட்டுப்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு புலி பிரச்சனை ஓடிட்டு அதை சுட்டு பிடிக்கிறதுக்கான உத்தரவு போடப்பட்டதாக வாட்ஸ்அப்ல வருது. எப்படி அது யார் போட்ட உத்தரவு? உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. வன இலாக்கா அந்த வழக்கை எப்படி பதில் சொல்கிறார்கள்? இல்லை, இன்னும் அதை பிடிக்கல. பட் நடக்கிறது உணவு பற்றாக்குறையினால முன்புள்ள வந்திருக்கிறாங்க தெரியாது. ஆனா இந்த பிரச்சனைகள் கூடுதலாக என்ன உத்தரவு எப்படி போடப்பட்டது என வாட்ஸ்அப்ல வந்த பிறகுதான் வழக்கு என்பதை வருது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்துல கேட்டுக்கொள்வது, வன இலாக்காவுடைய உயரதிகாரிகள் ஐஎம்எஸ் ஆபீசர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இப்படியான பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வன இலாக்காவுடைய உயரதிகாரி பேசுகிற போது அவங்க சொன்னாங்க, மரம் வளர்க்க வேண்டும் என்று சொன்னார். இலக்கியத்தில் இருந்து கூட உதாரணம் சொன்னாங்க, கரெக்ட். இந்த மாவட்டத்தில் உதாரணமா ஆச்சங்குளம் 400 ஏக்கர், 250 ஏக்கர் அவங்க தண்ணி நிற்குது. இன்னும் குளம் இருக்கும் தண்ணி கொண்டாரு. என்ன வகையான மரங்களை நடுவது? முதல்ல வன இலாக்கா வந்து என்ன செய்வாங்கன்னா, மரக்கன்றுகளை கொடுப்பதும் அதற்கு ஒரு காவல் ஒரு கம்பி வலை கொடுத்து பாதுகாப்பார். வரப்பட வரைக்கும் அந்த படி கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒன்னு சின்னமேடப்பட்டி குளம், 2 ஆச்சார் குளம், இந்த மாதிரியான குளக்கரைகள் பலப்படுத்தப்படுகிற போது ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க எங்களை பொறுத்தவரைக்கும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அதெல்லாம் சம்பந்தம் இல்லை, மரம் உடைக்கிறது அவங்க வேலைன்னு சொல்றோம். அதுக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும் சொல்லி கேட்டுக்கிறோம். அடுத்து இன்னொரு வேடிக்கை ஒண்ணு கேட்டுக்கிறோம். சித்தாபுரம்ல மேம்பாலம் கட்டியிருக்க இடத்துல அதுல ஏராளமான தேன் கூடும். இப்ப நான் மறுபடியும் தான் பார்த்தேன், இந்த வன இலாக்காவில் சம்பந்தப்பட்ட இடத்துல எங்கேயுமே தேன் கூடு காணும். அந்த ஓவர் பிரிட்ஜ் மேல தேன் கூடு பெரிய அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு. நாங்க ஒரு மனை நடத்தி வன இலாக்காவில் குழந்தை கொடுத்தோம். ஐயா நீங்க கொஞ்சம் கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் 6 இருந்து மாலை 7 மணிக்குள்ள அத்தனையும் கீழே இறங்கி வரணும். கூறான் கொட்டு கொட்டு கொட்டிட்டு திரும்பி மறுபடியும் போயிருக்கு, சிக்கலாகுது, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வன இலாக்காவில் சொன்னாங்க, எங்களுக்கு அந்த உயரமான ஏணி இல்லை, உயரமான ஏணி இல்லை என்று வனவிலாக்காக சொன்னாங்க. நீங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னாங்க, போலீஸில் கொண்டே கொடுத்தோம். அவரு சொன்னாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல கொண்டே
என்கிட்ட ஏணி இருக்குது, அதுல ஏறி இதை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுங்க. அமைச்சர் இதெல்லாம் நடந்தது, இதை நாங்க என்ன செய்ய அப்படியே எடுத்துப்பாங்க. வன இலாக்காவுக்குள்ள இருக்க வேண்டிய தேடி ஊருக்குள்ள இருக்கு, ஊருக்குள்ள இருக்கு. அதை என்ன வகையில் டீல் பண்றது? நம்ம உங்ககிட்டயும் சொன்னோம், அங்கேயும் சொன்னோம், எல்லா இடத்துலயும் சொன்னோம். கொஞ்சம் கைடு பண்ணுங்க. நான் வேற என்ன சொல்றேன், ஏற்கனவே கைடு பண்ணுங்க, என்ன செய்யணும்னு சொல்லி கைடு பண்ணுங்கன்னு கேட்டுக்கோங்க. ஆன்மீக அமைச்சர் அவர்களே, துறையினுடைய முதன்மை செயலர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஆண்டுக்கு ஒரு முறை நடத்துவதற்கு மாறாக அடிக்கடி நடத்த வேண்டும் என்று சொன்னாங்க. சரி, ஏன்னா இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு ஆன்மீக அமைச்சரிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது உதவ வேண்டுகோள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்ல ஒரு வெல்னஸ் சென்டர் இதுவரை சென்னையில தான் இருக்கு. எல்லாரும் அங்க போக வேண்டியிருக்கு, எதார்த்தம் தர முடியாது. கோயம்புத்தூருக்கு வேண்டும் என்று கேட்டு நானும் நம்முடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய முயற்சியிலும் நாங்க செய்து இப்ப நாங்க சாங்ஷன் வாங்கி வச்சிருக்கோம். இப்ப அவங்க வந்து வன இலாக்காவுடைய கெஸ்ட் ஹவுஸ் பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, பார்த்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க, இங்க இருந்து சிபாரிசு பண்ணி. அந்த பேப்பர் இப்ப எங்க இருக்குன்னு சொன்னா நைனி சார்ல இருக்கு. வன இலாக்காவுடைய அதிகாரிகள் கொஞ்சம் தயவு செய்து ஒரு சிறு முயற்சி எடுக்க வேண்டும். ஏன்னா அங்கிருந்து மறுபடியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மறுபடியும் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வந்து அங்கிருந்து இங்க வரதுன்னு சொல்லிட்டேன். ஒரு கூடுதலான டைமா அவர் ஏராளமான ஏராளமான மக்களுக்கான மருத்துவ உதவி என்பது அதுல கிடைக்கும். அதாவது இன்க்ளூடிங் ஐஎப்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லாருக்கான உதவி என்பது அதுல கிடைக்கும். அவரே மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி பெறுகிற அந்த மருத்துவ காப்பீட்டினுடைய வெல்னஸ் சென்டரை துவக்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முதன்மை செயலாளரிடத்தின் மூலமாக சொல்லி ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு, சண்முக சுந்தரம் அவர்கள் சொன்னதை போல தளபதியார் அவர்கள் இந்த வனத்தினுடைய பரப்பளவை அதிகப்படுத்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலும் இருக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவிப்பிலும் இருக்கு. ஆகவே அதற்குண்டான பணியை நம்முடைய வனத்துறை அமைச்சரும் வனத்துறையினுடைய அதிகாரிகளும் செய்கிற போது அவர்களோடு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாங்கள் உங்களோடு ஒத்துழைப்போடு இருப்போம் என்பதை தெரிவித்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.